ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செக் போஸ்ட் கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக நம்ம வந்து செக் போஸ்ட் கிட்டே வந்துட்டோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, ஆம்பூர் பிரியாணி கடை நாங்கள் இந்த சைடு போகும்போது பார்த்தோம், செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்றதுக்காக வந்திருக்கோம். சரியான க்ரௌடு, நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கன்னு. 45 மினிட்க்கு அப்புறம் நாங்கள் வந்து பிரியாணி வாங்கிட்டோம். இதோடய ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். இந்த சிக்கன் பிரியாணி கூட வந்து நமக்கு ஒரு பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, எக்கு, ரைத்தா, அப்புறம் ஆனியன் ரைத்தா தருவாங்க. நாங்கள் வந்து பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டோம். ஏன்னா அங்கே வந்து டைனிங்லாம் பண்ண முடியாது, செம்ம க்ரௌடு, நிற்கவே இடம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். ரெண்டு பிரியாணி பார்சல் வாங்கியிருக்கோம் எங்கள் 3 பேர்த்துக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் குவான்டிட்டிலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. ஐயோ, சரியான வெயிலுங்க, கண்ணை கூட திறக்க முடியல, அப்படி வெயில் அடிச்சிட்ருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் அங்கேருந்து வந்திருப்போம். நாங்கள் பிரியாணி வாங்கின நேரம் என்னன்னு தெரியல, பிரியாணி வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பேஷன் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. பட் அது வரைக்குமே பிரியாணி நல்லா சூடாகவே இருந்தது. ஆனால் வீட்டுக்கு வந்து நாங்கள் அந்த பாத்திரத்தில் கொட்டினோம், குவான்டிட்டி அவ்வளோ இருந்தது. ஒரு பார்சல் கொட்டும் போதே பிரியாணி வந்து பாதி பேஷன் ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னொன்றும் கொட்டினோம், அது ஃபுல்லாக ஆகிடுச்சு. நீங்களே வீடியோவில் பாருங்கள். அண்ட் இவங்களோட ஒரு பிரியாணி பார்சலை 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், 150 ருபீஸ்க்கு ஒர்த்தனே சொல்லுவேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.